ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு எதிராக கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுவில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமியும் கையெழுத்திட தடை கோரி முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் அதிமுக கொள்கை விதிகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது கட்சியின் சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்பதால் தடை கேட்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மார்ச் 28ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஆனால் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்க உள்ளதால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி கே சி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என அறிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.